ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்டிரக்கூடர்கள் அப்படின்றவங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சாதவாகனர்கள் அப்படின்றவங்களை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக ராஷ்டிரக்கூடர்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ராஷ்டிரக்கூடர்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்த வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட அரசாட்சின்றது ரொம்ப நிறைய இடத்துல வந்து இருந்திருக்கு. எந்தெந்த பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து தக்காணம். ஸோ தக்காணம் அதையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே நல்லா தூரமாக இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகள், இப்படி நல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தக்காண பகுதியும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தெற்கு பகுதியும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த கங்கை சமவெளி பகுதிகள் இருக்கும் இல்லையா, அதையுமே அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போது தெற்கு பகுதி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கை சமவெளி பகுதிகள் இதுவுமே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க எந்தெந்த காலகட்டங்களில் ஆட்சி பண்ணாங்க, அந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க பிறப்பால், அதாவது ராஷ்டிரக்கூடர்கள் அப்படின்றவங்க பிறப்பாலே வந்து பார்க்கும்போது இவங்க வந்து கன்னடர்களாக இருந்திருக்காங்க. பிறப்பாகவே இவங்க என்னது, கன்னடர்கள். இவங்க வந்து என்னவாக இருந்திருக்காங்க, கன்னடர்களாக இருந்திருக்காங்க. அதனால் இவங்களுடைய தாய்மொழி அப்படின்றது என்னவாக இருந்திருக்கும், கன்னடமாக தான் இருந்திருக்கும். இவங்களுடைய தாய்மொழி கன்னடம். சரி, இப்போது இவங்க இந்த ஒரு வம்சம் இருக்குல்ல, ராஷ்டிரக்கூடர்கள் அப்படின்ற இந்த ஒரு அரசு வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அரசு வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தந்தி துர்க்கர் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காரு, நிறுவியிருக்கார். தந்தி துர்க்கர் அப்படின்றவர் இவர் நிறுவியிருக்காருன்னா, அப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாதாபி அப்படின்ற இடத்த வந்து மையமாக வச்சு ஆட்சி பண்ண சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இவர் வந்து உயர் அதிகாரியாக வந்து பணியாற்றியிருக்கார். ஸோ சாளுக்கியர்கள் வந்து நம்ம பார்க்கும்போது பார்ப்போம், மேலை சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள், அதில் முக்கியமாக அந்த வாதாபி அப்படின்ற இடத்த வந்து மையமாக வச்சு ஆட்சி பண்ண சாளுக்கியர்கள் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது, இந்த வாதாபி சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இவர் வந்து என்னவாக இருந்திருக்காருன்னா, ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருக்கார். உயர் அதிகாரி யார், இந்த இதை நிறுவிய தந்தி துர்க்கர் அப்படின்றவர். சரி, இவருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, சொல்லப்போனால் தந்தி துர்க்கர் இருக்கார் இல்லையா, இவருக்கு அடுத்தது யார் வந்து ரூல் பண்ணாங்கன்னா, முதலாம் கிருஷ்ணர் அப்படின்றவர் ரூல் பண்ணியிருக்கார். முதலாம் கிருஷ்ணர் அப்படின்றவர் வந்து ரூல் பண்ணியிருக்காரு இவருக்கு அடுத்தது. சரி, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த ஆட்சிகள்லாம் அங்கங்களாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிகளையும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒன்றிணைத்து அதை மேலுமே வந்து விரிவுபடுத்துறார். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி எல்லாத்தையுமே ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒன்றிணைத்து விரிவுபடுத்தினார். யார் பண்ணுறாரு, முதலாம் கிருஷ்ணர். இவருக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்த முதலாம் கிருஷ்ணர். சரி, இவர் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆதரவு தர்றார், முதலாம் கிருஷ்ணர் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு தர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக கலை, அப்புறம் கட்டிடக்கலை, இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணுறாரு, அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத முதலாம் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இவருடைய காலகட்டங்களில் ரொம்ப ஃபேமஸாக கட்டப்பட்ட ஒரு கோயில், எல்லோரா அப்படின்ற பகுதியில் கைலாசநாதர் கோயில் வந்து இவர் தான் கட்டியிருப்பார். இவருடைய காலத்தில் எல்லோரா அப்படின்ற இடத்துல கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் இவருடைய காலகட்டங்களில் கட்டப்பட்டது. சரி, இப்போ அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்த்தோம், தந்தி துர்க்கர் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அவருடைய தொடர்ச்சியாக முதலாம் கிருஷ்ணர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றியும் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது எந்தெந்த அரசர்கள்லாம் வந்தாங்க அப்படின்றத லைனாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இப்போ இந்த ராஷ்டிரக்கூட அரசர்கள் இருக்காங்க இல்லையா, இதிலே ரொம்ப தலை சிறந்த ஒரு அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அறியப்படுறார். எல்லா அரச வம்சத்துலேயுமே முக்கியமான ஒரு அரசர்கள் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த வகையில் தலை சிறந்த ஒரு அரசர் யார் அப்படின்னா, அமோக வர்ஷர் அப்படின்றவர். பேர் என்னது, அமோக வர்ஷர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த அரசர் வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு புதிய தலைநகரையே வந்து உருவாக்கியிருக்கார். எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மான்யகோட்டா அப்படின்ற ஒரு இடம். மான்யகோட்டா அப்படின்ற இடத்துல வந்து இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு புதிய தலைநகரை உருவாக்கியிருக்கார். புதிய தலைநகரை யார் பண்ணியிருக்கார், இவர் வந்து உருவாக்கியிருக்கார். சரி, இந்த மான்யகோட்டா அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா,
இப்ப கர்நாடகால இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்ற பகுதியை தான் இப்படி குறிப்பிடுறாங்க. கர்நாடகால இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்ற இந்த பகுதி. சரி, இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய துறைமுகம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய துறைமுகம் அப்படின்றது என்ன, எந்த இடம் இவங்களுடைய துறைமுகமாக இருந்துச்சு அப்படின்னா புரோச் அப்படின்ற இடம்தான் இவங்களுடைய துறைமுகமாக இருந்துச்சு. சரி, இப்போது இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இவர் வந்து ஒரு மதத்துக்கு வந்து மாறிட்டார். அது யாரால அப்படின்னு பார்க்கும்போது ஜினசேனா அப்படின்ற ஒரு சமண துறவி இருந்திருக்கார். அவர் பேர் என்னது, ஜினசேனா அப்படின்ற இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு சமய துறவி. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அமோக வருஷர் இருக்கார் இல்லையா, இவரை வந்துட்டு சமணத்துக்கு மாத்திட்டார். இவர் மூலியமா சமண மதம்க்கு இவர் மாறிட்டார். ஸோ மாறினார் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார், அமோக வருஷர் இருக்கார் இல்லையா, இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 814 இருந்து 878 வரைக்கும், 14 78 வரைக்கும் பொது ஆண்டு, பொது ஆண்டு. சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவருக்கு அடுத்தது யார் ரூல் பண்ணாங்க, அமோக வருஷருக்கு அடுத்தது ரூல் பண்ணவர் யார் அப்படின்னா இவருடைய மகனான இரண்டாம் கிருஷ்ணர். இவருடைய மகனான இரண்டாம் கிருஷ்ணர் அப்படின்றவர், இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒருத்தவங்க தோக்கடிச்சிட்டாங்க. எந்த வருஷம், பொது ஆண்டு 1916. பொது ஆண்டு 1916 பராந்தக சோழர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வல்லம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டுட்டார். அப்போ பார்த்தோம்னா இரண்டாம் கிருஷ்ணர் அவருக்கும் இந்த பக்கம் யார் யாருக்கும் சண்டை நடந்திருக்கு, அவர் பேர் என்னது, பராந்தக சோழன். பராந்தக சோழர் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. எந்த இடத்துல, வல்லம் அப்படின்ற பகுதி. சரி, இந்த வல்லம் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம குறிக்கக்கூடிய இந்த திருவள்ளம் அப்படின்ற பகுதி, நம்ம குறிக்கக்கூடிய திருவள்ளம் அப்படின்ற பகுதி வேலூர் மாவட்டமில் இருக்குது. எங்கே இருக்குது, வேலூர் மாவட்டமில் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல சண்டை நடக்குது. இதில் பராந்தக சோழன் அப்படின்றவர் வந்து ஜெயிச்சிடறாரு, இவர் வந்து தோற்கடிக்கப்படுறார். சரி, இவருக்கு அடுத்தது யார் வந்தாங்க அப்படின்னா மூன்றாம் கிருஷ்ணர் அப்படின்றவர் வந்திருக்கார். மூன்றாம் கிருஷ்ணர் அப்படின்றவர் வந்து ஏன் குறிச்சிருக்காங்கன்னா ரொம்ப திறமை வாய்ந்த கடைசி அரசர். ஸோ இரண்டாம் கிருஷ்ணர் இருந்திருக்கார், இவருக்கு அடுத்தது இவர் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்த ஒரு அரசர் பேர் தான் யாருன்னா மூன்றாம் கிருஷ்ணர் அப்படின்றவர். இவர் வந்து நல்ல ஒரு திறமை வாய்ந்த அரசராக இருந்திருக்கார், திறமை வாய்ந்த கடைசி அரசர். இந்த அரச வம்சங்கள்லேயே நல்ல திறமையாக இருக்கக்கூடிய கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் மூன்றாம் கிருஷ்ணர். இப்போ மூன்றாம் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பேர் நினைக்கலாம், மூன்றாம் கிருஷ்ணர். இப்போ மூன்றாம் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா தக்கோலம் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்துட்டு ஒருத்தரோட சண்டை போடுறார். தக்கோலம் அப்படின்ற பகுதி, சரி, இந்த தக்கோலம் பகுதி வந்து எங்கே இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம்ல இருக்கு. யாரோட சண்டை போடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா சோழர்கள். ஸோ சோழர்களோட சண்டை போட்டு என்ன பண்ணுறாருன்னா யாரோட சண்டை போடுறாரு, சோழர்கள் சண்டை போட்டு அவங்களுடைய இந்த தஞ்சாவூர் அப்படின்ற பகுதியை கைப்பற்றுறாரு. அவங்களுடைய முக்கியமான பகுதி அது சோழர்கள்னாலே தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் அப்படின்ற பகுதியை வந்து மூன்றாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றினார். சரி, அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு கீழே சொல்லப்போனால் இவர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவருக்கு கீழே வந்து பார்க்கும்போது சாளுக்கியர்கள் அவங்க ஒரு பகுதியை வந்து சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய இந்த கீழே சாளுக்கியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணோசி அப்படின்ற பகுதியை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய சண்டைகள் வந்து போட்டிருக்காங்க. கண்ணோசி அப்படின்ற இடத்த என்ன பண்ணணும், கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய வட இந்திய ஆட்சியாளர்களோட சண்டை போட்டிருக்காங்க. வட இந்திய அரசர்கள், இந்த வட இந்திய அரசர்களோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய சண்டை அப்படின்றத போட்டிருக்காங்க. சரி, இப்போ அடுத்தது இவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கோயில் வந்து கட்டியிருக்கார். எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா, அந்த இடம் ராமேஸ்வரம் அப்படின்ற இடத்துல கிருஷ்ணேஸ்வரா அப்படின்ற கோயில் வந்து கட்டியிருக்காரு. கிருஷ்ணேஸ்வரா கோயிலை இவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டியிருக்கார். யாரு, மூன்றாம் கிருஷ்ணர் அப்படின்றார். சரி, இப்போ இந்த நாட்டை எல்லாத்தையுமே இதை வந்து முடிச்சிட்டோம். மூன்றாம் கிருஷ்ணர் வந்து இருக்கக்கூடிய அரசர்களே கடைசியாக
ஆட்சி செஞ்ச ஒரு திறமை வாய்ந்த அரசர் அப்படின்னு பார்த்துட்டோம். அதே மாதிரியே இந்த நாட்டை வந்து சரியான முறையில் வச்சிருந்த கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கோவிந்தனார் அப்படின்றது தான். மூன்றாம் கோவிந்தனார் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நாட்டை வந்து சரியான முறையில் எடுத்துகிட்டு போன கடைசி அரசர், நாட்டை சரியான முறையில் ஆட்சி செஞ்ச நான் எடுத்துகிட்டு போன கடைசி அரசர் அப்படின்ற பெருமை யாருக்கு இருக்குது, மூன்றாம் கோவிந்தனார் அப்படின்றவருக்கு இருக்குது. சரி, இவங்கள அரசர்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இவங்களுடைய இலக்கியம், யார் யார் என்னென்ன இலக்கியம் இல்லை இவங்களுடைய காலகட்டங்கள் என்னென்ன இலக்கியம் வந்து எழுதப்பட்டுச்சு, கலை கட்டிடக்கலை அது எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்தது இவங்களோட இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கியத்தில் எந்த ஒரு மொழி அதிகமான ஒரு முக்கியத்துவம் பெற்றிருந்துச்சுன்னா கன்னட மொழி. பேசிக்காகவே வந்து கன்னடர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கன்னட மொழி அப்படின்றது தான் இவங்க எழுதின இல்லை இவங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்களில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மொழினா கன்னட மொழி. சரி, இப்போ அடுத்தது ஒரு அரசரை பற்றி பார்த்துருந்தோம். யார் அவர், அமோகவர்ஷர் அப்படின்ற ஒரு அரசரை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கவிதை நூலை வந்து ஒன்று எழுதியிருக்காரு கன்னட மொழியில். யார், அமோக வர்ஷர். அமோக வர்ஷர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கவிராஜ மார்க்கம் அப்படின்ற ஒரு கவிதை நூலை வந்து எழுதியிருக்கார். கவிராஜ மார்க்கம் அப்படின்ற ஒரு கவிதை நூல் எழுதியிருந்திருக்காரு. அதே முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது கன்னட மொழியில் எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு முதல் கவிதை நூல் அப்படின்ற அந்த சிறப்பு இந்த கவிராஜ மார்க்கம் அப்படின்ற நூலுக்கு வந்து எழுதி இருக்குது. அது எழுதினது யார், அமோக வருஷர் அப்படின்றார். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலகட்டங்களில் இந்த அரசவை புலவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் ராஷ்டிரகூடர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய காலகட்டங்களில் இந்த கன்னட இலக்கியத்துக்குன்னே சொல்லிட்டு மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் குறிப்பிடுறாங்க. என்னென்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா கன்னட இலக்கியத்தின், கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள், மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அவங்க பேர் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆதிகவி பம்பா, ஆதிகவி பம்பா. அடுத்தது ஸ்ரீ பொன்னா, ஸ்ரீ பொன்னா. அடுத்தது பார்த்தோன்னா ரன்னா அப்படின்றவங்க, ரன்னா. ஸோ இவங்களாம் யார் அப்படின்னா இந்த கன்னட இலக்கியத்தினுடைய மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஆதிகவி பம்பா அப்படின்றவர் இருக்கார் இல்லையா இவருடைய தலை சிறந்த நூல் அப்படின்னு சொல்லி ரெண்டு குறிப்பிடுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவருடைய ஆதி புராணம் அப்படின்ற ஒரு நூல், ஆதி புராணம் அப்படின்ற நூலும், அடுத்தது விக்ர மார்ஜினா அப்படின்ற ஒரு நூல், விக்ர மார்ஜினா அப்படின்ற நூல். சரி, இந்த ஆதிகர்ணம் அப்படின்ற நூல் இருக்கு இல்லையா, சாரி இந்த ஆதி புராணம் அப்படின்ற நூல் இருக்கு இல்லையா, இந்த ஆதி புராணம் அப்படின்ற நூல் வந்து யாருடைய வாழ்க்கையை சித்தரித்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் சமண தீர்த்தங்கராயர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் பேர் வந்து ரிஷபதேவர் அப்படின்ற, அவருடைய வாழ்க்கையை தான் ஆதி புராணம் அப்படின்றது வந்து குறிப்பிடுது. இப்போ முதல் சமண தீர்த்தங்கராயர், தீர்த்தங்கரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபதேவர், ரிஷபதேவர். இவருடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது தான் ஆதி புராணம் அப்படின்றது குறிப்பிடுவது. சரி, இப்போ அடுத்தது அதே மாதிரியே விக்ரமார்ஜுனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து மகாபாரதம் இருக்கு இல்லையா அதை வந்து அதை வந்து அப்படியே தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் மகாபாரதம். இந்த நூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆதிகவி பம்பா இருக்கார் இல்லையா இவரை வந்துட்டு சாளுக்கியர், சாளுக்கியர் அரிகேசரி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரை வந்து ஆதரிச்சிருப்பார். ஸோ இது தன்னை ஆதரிச்சாரு அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அரிகேசரி அப்படின்றவர அர்ஜுனன் இருக்கார் இல்லையா ஸோ அர்ஜுனனுடைய கதாபாத்திரத்தை வந்து பொருத்தி அப்படி எழுதியிருப்பார். ஸோ தன்னை ஆதரித்த
சாளுக்கியர். அவர் பேர் என்னது? அரிகேசரி. அரிகேசரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அர்ஜுனன் அப்படின்ற கேரக்டரில், அர்ஜுனன் அப்படின்ற கேரக்டரில் என்ன பண்ணியிருக்காரு, பொருத்தி அந்த கதாபாத்திரத்தில் அந்த கேரக்டரில் வந்து பொருத்தி இவர் வந்து எழுதியிருக்கார். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவங்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலை பற்றி பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோரா அப்படின்ற பகுதி, இந்த பகுதி எல்லோரா அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குன்று பகுதிகள் இருக்குது. அந்த குன்று பகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 குடைவரை கோயில் இருக்குது. எல்லோராவில் நிறைய இந்த குன்று பகுதிகள் அப்படின்றது இருக்குது. இந்த குன்று பகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 குடைவரை கோயில்கள் வந்து இருக்குது. எத்தனை இருக்குது? 30 குடைவரை கோயில். அதில் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு கோயில் பார்க்கணும் அப்படின்னா அந்த கோயில் தான் கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலில் 30 கோயில்களில் ஒரு கோயில் தான் என்னது? கைலாசநாதர் கோயில். சரி, இந்த கைலாசநாதர் கோயில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், யாருடைய காலகட்டங்களில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு? 3rd கிருஷ்ணர். சரி, இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் என்னென்ன அப்படின்றத இப்போ ஒன்றொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கட்டடக்கலை இருக்கும் இல்லையா, அதனுடைய அந்த பிரம்மாண்டம், அதே மாதிரி அதோடைய சிற்பம், அதே மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னது ரொம்ப இது வந்து பேர் போனது. அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, முக்கியமாக அந்த கட்டடக்கலை அப்படின்றதும் அங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள். இந்த சிற்பத்துக்கும் ரொம்ப பேர் போனது தான் என்னது? கைலாசநாதர் கோயில் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயிலினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 60,000 சதுர அடிகள். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விமானம் இருக்கும் இல்லையா, அதனுடைய உயரம் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனுடைய விமானம், அதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோபுரம் அப்படின்னு குறிப்பிடல, அது மட்டும் கிட்டத்தட்ட 90 அடி இருந்திருக்கு. எவ்வளோ அடி? 90 அடி இருந்திருக்கு. சரி, இந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கோயிலினுடைய சாயல் பற்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சாயல் தான் கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை கோயில். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சாயல் இந்த கோயில் இருக்குது, இந்த கோயிலினுடைய சாயல் இந்த கோயிலில் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த கோயிலில் என்ன மாதிரியான ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த திராவிடம், நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா திராவிட கட்டடக்கலை அப்படின்னு, அந்த ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு, அந்த ஒரு சாயல் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது எலிபண்டா தீவு அப்படின்ற ஒரு தீவை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த தீவு வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த தீவுக்கு எலிபெண்டா அப்படின்றது தான் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இல்லை, இதனுடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்ரீபுரி உள்ளூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் ஸ்ரீபுரி உள்ளூர் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அவங்க என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காரபுரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு பேர் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மும்பை இருக்குது இல்லையா, மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த எலிபெண்டா தீவு அப்படின்றது. மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. சரி, அப்போ இந்த எலிபெண்டா அப்படின்ற பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. போர்த்துகீசியர்கள் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேர் வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தீவில் வந்துட்டு ஒரு பெரிய யானை மாதிரியான ஒரு உருவத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த யானை வந்து அவ்வளோ அந்த உருவம் இருக்குல்ல, பெரிய யானையுடைய உருவத்தை பார்த்தோன்னே இந்த தீவில் பார்த்துருக்காங்க. அதனால் இந்த தீவுக்கு என்னன்னு பேர் வச்சிட்டாங்கன்னா எலிபெண்டா தீவு அப்படின்னு வச்சிட்டாங்க. அப்போது ஒரு பெரிய யானை, அந்த யானையினுடைய உருவத்தை இவங்க பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்ததுனால இந்த தீவுக்கு என்ன பேர்? எலிபெண்டா தீவு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இந்த எலிபெண்டா குகை இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு ஒரு சிலை இருக்குது.
எலிபண்டா குகையில் ஒரு சிலை இருக்குது. என்ன சிலை அப்படின்னா திருமூர்த்தி சிவன் சிலை. திருமூர்த்தி சிவன் சிலை. திருமூர்த்தி சிவன் சிலை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து மூன்று முகம் இருக்க மாதிரியான ஒரு சிலை. ஸோ த்ரீ ஃபேஸஸ், மூன்று முகம் இருக்க மாதிரியான சிலை. இந்த ஒரு சிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஒரு வனப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இந்த கோயில், இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த கோயிலினுடைய நுழைவாயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலகர் அப்படின்ற சிலை இருக்குது. அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோயிலினுடைய என்ட்ரன்ஸ், அந்த நுழைவாயில் இருக்கும் இல்லையா, அந்த நுழைவாயிலில் ஒருத்தருடைய சிலை இருக்குது. என்ன சிலை அப்படின்னா துவாரபாலகர், துவாரபாலகர் அப்படின்றவருடைய சிலை இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஈர்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டடக்கல் அப்படின்றது பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், பட்டடக்கல். இந்த பட்டடக்கல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோன்னா ராஷ்டிரிய கூடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கோயில் அப்படின்றது வந்து கட்டியிருக்காங்க. நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு குறிப்பிட்ட கோயில்கள் வந்து இங்கே இருக்குது. என்னென்னா இவர் வந்து என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமண நாராயணர் கோயில் அப்படின்ற கோயில் கட்டியிருக்காங்க. சமண நாராயணர் கோயில் அப்படின்ற கோயிலும் அதே மாதிரியே காசி விஸ்வேஸ்வரர் அப்படின்றவங்க கோயிலும் கட்டியிருக்காங்க. ரெண்டு கோயில், காசி விஸ்வேஸ்வரர் கோயில். என்னென்ன கோயில், சமண நாராயணர் கோயில், காசி விஸ்வேஸ்வரர் கோயில். ரெண்டு கோயிலும் இந்த பட்டடகல் அப்படின்ற வளாகத்தில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இலக்கியம் கலை அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் தான், அவங்க எங்கே தோன்றினாங்க, எந்த இடத்துல ஆட்சி பண்ணாங்க, எந்தெந்த அரசர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு டக்குன்னு எதுக்குள்ளே வந்துட்டோம், இலக்கியம் கலை கட்டடக்கலை, முக்கியமாக இந்த எலிபெண்டா தீவு இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹொய்சாலர்கள் அப்படின்றவங்களை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.